சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, இந்த கூட்டத்தில் என்னென்ன முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படவிருக்கிறது? மிக முக்கியமான ஒரு ஆலோசனைக் கூட்டம். கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக அதிமுக நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக பல்வேறு கட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறது. பூத் கமிட்டி அமைக்க வேண்டும் என்பது தொடர்பாக கடந்த செப்டம்பர் மாதம் இறுதியிலேயே ஒரு முக்கியமான ஆலோசனைக் கூட்டம் வகுக்கப்பட்டது. அந்த ஆலோசனைக் கூட்டத்தின் அடிப்படையில் மாவட்டத்திற்கு ஒரு பொறுப்பாளர் விகிதம் நியமிக்கப்பட்டு அந்த பொறுப்பாளர்கள் தொடர்ச்சியாக மாவட்ட அளவில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள், அது அமைக்கக்கூடிய இளம் பாசறை இளம் பெண்கள் பாசறை அமைப்பாளர்கள், அதேபோல மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தது. அந்த அறிவுரையின்படியாக இன்றைய தினத்தில் பூத் கமிட்டி பணிகளில் நிறைவடைந்திருக்கக்கூடிய விகிதாச்சாரம் என்ன, அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய பணிகள் என்ன ஆகியவை குறித்து இன்று நடக்கக்கூடிய ஆலோசனையில் மிக முக்கிய ஆலோசனையாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் இந்த ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. பூத் கமிட்டியில் குறைந்தது 19 பேர் ஒரு பூத் கமிட்டிக்கு இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 2.5 லட்சம் பேருக்கு மேற்பட்டோர் அந்த பூத் கமிட்டி பணிகளில் அதிமுக சார்பாக ஈடுபட இருக்கிறார்கள். அப்படி ஈடுபடக்கூடியவர்கள் இந்த ஒவ்வொருவரும் எந்த மாதிரியான பணிகளை செய்ய வேண்டும் என்பதை அறிவுறுத்த இருக்கிறார்கள். அந்த அறிவுறுத்தலின்படி அடுத்த கட்டமான பணிகளை அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இன்று நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமில்லாமல் தற்போது இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழ்நிலையும் ஆகியவை பற்றியும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. முதலாவதாக இந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டமானது நிறைவடைந்த பிறகு மூத்த தலைவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்து ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இன்றைய தினத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அடுத்த கட்ட பணிகளை எவ்வாறாக மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக இந்த நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசிக்க இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.